புல்ஸ்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு வந்து நாளைக்கு எஃப்1 எக்ஸ்பைரி வந்து எப்படி இருக்கும், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்ன இருக்குது மார்க்கெட்டில்ங்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படி பாசிட்டிவ் பாய்ஸில் இருந்தால் கூட கொஞ்சம் லேட் ஆக 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 தான் கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கிடச்சி ஒரு 0.52% வந்து நிஃப்டி வந்து மேலே ஏறுக்கு. அப்படி மேலே ஏறினாலும் கூட எங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 12,100 ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி ஸ்பாட். ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 12,123. இந்த 12,123 ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட அந்த மாதிரியான ஒரு லெவலில் வந்துட்டு போன மாதிரி ஞாபகம். 12,123 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போயிருக்குது. அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் உள்ள கேப்பை பார்க்கும்போது அந்த கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெக்லிஜிபிள்னு சொல்லணும், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கேப் வந்து ஏதாவது ஒரு பக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அல்லது குறைவாக இருந்ததுன்னா ஒன்று டிஸ்கவுண்டில் போயிருக்கோம் இல்லைன்னா ப்ரீமியமில் போயிருக்கோம். டிஸ்கவுண்டில் போயிருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து எம்ப்ளாய் பண்ணலாம். ப்ரீமியமில் போயிருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி எம்ப்ளாய் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த இண்டிகேஷன் வந்து டிஸ்கவுண்ட்டாகவும் இல்லை ப்ரீமியமாகவும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சைலண்ட்டாக அப்படியே வந்திருக்க மாதிரி இருந்தது. ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது பார்த்தா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் போயிருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இது காமிச்சிருக்கு. இப்போ ஆயில் ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா அதில் ஒரு ஸ்டாக்கு, ஆட்டோ ஸ்டாக்குன்னு பார்த்தா அதில் ஒரு ஸ்டாக்கு, ஃபார்மான்னு பார்த்தோம்னா 2-3 ஸ்டாக்கு, பேங்க்குன்னு பார்த்தோம்னா 1-2 ஸ்டாக். இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படியே. அப்போ ஏதாவது ஒரு பக்கம் வந்து பர்டிகுலர் செக்டரில் போய் அது அலைன் ஆகலை, அங்கே இங்கே ஒன்று அங்கே ஒன்றுங்கிற மாதிரி தான் மார்க்கெட் போயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்னென்னா ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸாக இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஸ்தம்பிச்சு போய் நின்ற மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இது என்னோட எக்ஸ்டென்ஷன் போனால் என்ன ஆகும்னா ஒன்று ரேஞ்ச் பவுண்டாக போகலாம், இல்லை உலட்டையில் போகலாம், இல்லை ஒரு கடுமையான ஷார்ட் கவரிங் நாளைக்கு எஃப்1 எக்ஸ்பைரி இருக்கிறனால வந்து குவிஞ்சது அப்படின்னா மேலே போய் நிற்கலாம். அப்படி மேலே போனால் கூட ஒருவேளை டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கே பார்த்தா கூட ப்ரீமியம் வந்து ரொம்ப கரைஞ்சிட்டு தான் வந்திருக்குது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இப்போ ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலாமாங்கிறது வந்து இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிஸ்க்கு தான் சொல்லணும் இப்போ ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறது. அப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து நவம்பர் மாதம் மார்க்கெட்டில் வந்து பெரிய புல் பேக்கு, பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இல்லாத மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒரு வேகமாக இந்த மாதம் ஓடி போய் முடிஞ்சிச்சு, அப்படியே நச நசன் போய் முடிஞ்சிருச்சு. அப்போ டிசம்பர் மாதம் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்ல இண்டிகேஷன் வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா டிசம்பர் மாதம் எப்போவுமே வந்து வருஷம் அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரதுக்கு முன்னாடி எஃப்ஐ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளே பண்ணுவாங்க, அதை ஒட்டி மார்க்கெட் போகும். அவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் சைடில் வந்து டிஐஐ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது ஒரு மாதிரி போகும். மோரோவர் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்க்கெட் இன்சைடில் போய் பார்க்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தோம்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஜிடிவியில் வந்து ஒரு தப்பாக பண்ண மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்படி சிதறி போச்சு. அப்படியே என்னென்னு பார்த்தோம்னா இப்போ 2 மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒன்று HDFC அசெட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ICICI ப்ரூடென்ஷியல், இவங்க எல்லாமே வந்து NCDல போய் பண்ணியிருக்காங்க, நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்னு சொல்லுவாங்க, பங்குகளாக மாற்ற இல்லாத கடன் பத்திரம், அதில் போய் ஜிடிவியில் போய் மாட்டி பணம் திரும்ப வாங்கியிருக்காங்க. இன்னொன்று வந்து வேறு சில கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதித்யா பிர்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 840 crores வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஜிடிவியில் பார்த்தோம்னா அதில் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க, NSE SEBI அதெல்லாம் போய் முறையிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு டிஸ்லொகேஷன் இருக்கிறதுனால அதோடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஒரு ஃபோர்த் கமிங் டேஸில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனதை பற்றி நம்ம பிளாகில் கூட எழுதியிருக்கோம், அந்த பிளாகோட அட்ரஸ் கீழே வந்து இந்த சேனல்லே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், பிளாகில் போய் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து இந்த நம்ம சேனல் பார்த்துட்டு வாங்க. இப்போ இன்றைக்கி சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான், அது எஃப்1 க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சைலண்ட், ஸோ டிஸ்கவுண்ட்டும் இல்லை ப்ரீமியமும் இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஷேர் பட்டன் இருக்குது ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க மற்ற ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நம்ம புல்ஸ்ட் சேனல் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.